وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மாத்திரம்தான் மொழிய வேண்டுமா? நீயத்து என்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா மனதில் எண்ணம் கொள்ளுதல். நீயத்து சில தமிழ் சொல்லுகள் அப்படி அரபா பேத்து, நமக்கு அரபா பேத்துனா அரபா போனல அரபாக மாறி வந்துட்டு. நாம தமிழால சில விஷயங்களை பேசுறேன்னு நினைச்சிக்கமா, அது அரபு சொல். தஸ்தாவேஜ் அரபு சொல், வக்கீல் அரபு சொல், ஒரு ஃபாய்தாவும் இல்லடி இவன்ல என்றது ஒரு அரபு சொல். ஃபாய்தா லாயக் இல்லாத மாப்பிள்ளை என்கிறோம், அந்த லாயக்குங்கிறது அரபு சொல். ஆபத்துங்கிறது நிறைய பேர் தமிழ்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது அரபு. ஆபத்து அது அரபு சொல், ஆபத்துன் அது அரபு சொல். அதே மாதிரி நீயத்து அது அரபு சொல், நீயத்து அரபு சொல். நீயத்துக்கு என்ன தமிழ்? எண்ணம் கொள்ளுதல். நீயத்து என்ன? எண்ணம் கொள்ளுதல். நினைக்கிறது அற வேலை, உதற்ற வேலையா உள்ளத்துற வேலையா? கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மனசு நினைக்கும், உதடு பேசும். என்ன அப்ப நீயத்தை எப்படி அப்ப சத்தமாக யோசிச்சு பாருங்க. சத்தமாக ஒரு ஆளுக்காச்சு என்னடா செய்கிறேன், நான் நீயத்து வைக்கிறேன், நீயத்து உள்ளத்தால் வைக்கிறது, உதட்டால் வைக்கிறேன். நீயத்துங்கிறது மனசில் வரும், மனசில் வர நீயத்து எந்த பாசையில் வரும்? நமக்கு என்ன பாசை இருக்கு அந்த பாசையெல்லாம் வரும். என்ன நீயத்து? நீயத்துண்டா என்ன? உள்ளு செய்கிறீங்க, பாங்கு சொல்லுது, ஒழும்புறீங்க, என்னத்துக்கு ஒழும்புறீங்க? உங்களோட நீயத்து என்ன? நான் அதை திரும்பி கேட்கணும் உங்கள்கிட்ட, என்ன நீயது? மகரி தொழுவது நீயது. ஆ, அதுதான் நீயது. நீங்கள் எலும்பிக்கு போகிறீங்களே மனசுக்குள்ளே ஒன்றை நினைக்கிறீங்க, ஆ பாங்கு சொல்லிட்டு அப்போ நம்ம தொழணும் என்று எலும்புறீங்களே, அதுதான் நீயது. அதை நான் இப்போது மகரிபு தொழ போகிறேன் அல்லாவுக்காக. அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லையல் கய்யூம்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் சும்மா வாரீங்க, வாங்க மாமி எங்கேருந்து வாரேன், நான் இங்கே மகன்ற விட்ட வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துக்கு போகும்ன்ற நீயத்தோட வந்தேங்க. ரைட், இப்போ அவங்கள்ட்ட கேட்போம்மா, நீ வீட்டிலேருந்து வெட்டக்கிறவங்கள கடவுளை நின்று எனது மூத்த மகனின் வீட்டை போய் அப்படியே மைனியையும் போய் பார்த்து கொண்டு வருவதாக எண்ணம் கொள்கிறேன். அல்லாவுக்காக அல்லாவுல ஆயிலா இல்லாவில் ஆயிரம் கையும் செல்லிப்பட்டு வந்தேன் இல்லையே, அது அந்நியத்து. நீ எலும்பிக்கிட்டு வந்தது தான் நீயத்து, நீ எலும்பிக்கு போய் முசல்லாவில் நின்றதான் நீயத்து, நீ வந்து செய்ய போனதான் நீயத்து, நீ தொடக்கு குளிக்க போகிறாய் பாத்ரூமுக்கு போகிறாய், உன்ட எண்ணம் என்னண்டா நமக்கு மாதவிலக்கு நின்றுக்கு நாம் குளிக்கணும் என்று நினைக்காயே, அதுதான் நீயத்து. உனக்கு பெருந்தொடக்கு முடிஞ்சு போச்சு, நீ குளிக்கணும்னு நினைக்காயே, அதுதான் நீயத்து. அதுக்கும் ஒரு அறம் இல்லை ஒன்று இருக்கான்னு கேட்டால் தெரியா, ஏன்னா ஹதீஸில் இல்லை, நானுண்டா கேள்விப்படலை. அப்படி ஒரு நீயத்து என்ன இல்லை இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் விளங்கி إن الباطل كان زهوقا.